தேவன் மனுஷனை படைக்கும் போது ஏழு சென்ஸோட தான் படைச்சாரு. ஆடம் ஹேட் செவன் சென்சஸ். ஆறு சென்ஸ்ன்றது ஆறு அறிவு. மனுஷனுக்கு ஆறு அறிவுன்றாங்கல்ல, ஆனா தேவன் மனுஷனை படைக்கும் போது ஆறு அறிவுல படைக்கல, ஏழு அறிவுல தான் படைச்சாரு. அந்த ஏழாம் அறிவு தான் தேவனை அறிகிற அறிவு. கரங்களை தட்டுங்க. ஆமென். ஏழாம் அறிவு. அந்த ஏழாம் அறிவு தான் தேவனோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஊடகம். அந்த ஊடகத்தின் வழியாகத்தான் தேவன் மனுஷனை கம்யூனிகேட் பண்ணாரு. தட் இஸ் வாட் ஆம்னிசியன்ஸ். தேவனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்கள் பழக வேண்டும் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய சர்வ ஞானம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு பெரிய பணக்காரர் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்துட்டு போன உடனே வச்சிருந்த வந்து 20 ரூபா நோட்டை காணோம் அப்படின்னு ஒண்ணு நீங்க அவரை யோசிச்சீங்கன்னா இப்ப நீங்க அவர் கூட பழகிறதுக்கு தகுதியே இல்ல. ஏன்னா நீ பிச்சைக்கார புத்தியோட இருந்துட்டு ஒரு பணக்காரனோட நீ பழக முடியாது. ஞானிகளை ஆளுவது மூடனுக்கு எவ்வளவு வேணும் தகாது. அப்ப ஞானிக்கு தோழன் ஞானியாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப தேவன் ஏன் மனுஷனை தன்ன மாதிரியே படைச்சார்னா அப்பத்தான் தாயாருன்றதான். நான் ஒரு கர்நாடக இசை வித்வான் வச்சுக்குவோமே, என்னை பார்த்து யார் வா அப்படின்னு சொல்லுவா? சொல்லுங்க. கர்நாடக சங்கீதம் தெரிஞ்சவன் தான். அதை விட்டுட்டு தெரியாதவன் உட்காந்துருந்தான்னா என்ன ததரீன் அப்படின்னா வந்து நீ ச என்ன நீ சாசான்ற ஏன் நாங்கள் வாழ்றதே உனக்கு பிடிக்கலையா? பத நீச பத நீச பத நீசான்னுக்கிட்டு இருக்க அப்படின்ற மனநிலையில் உட்காந்துருந்தான்னா அவனால் என்னுடைய திறமையை ரசிக்க முடியாது. என் திறமையை ரசிக்கணும்னா முன்னாடி இருக்கிறவன் திறமசாலியாக இருந்து தான் ஆகணும். கையை தட்டுங்க. ஆமே. தேவனை ரசிக்க வேண்டும் என்றால் எதிரே இருக்கிறவன் தேவனை போன்ற இடத்தில் இருக்கிறவனாக இருக்க வேண்டும். அதனால தான் தேவன் மனுஷனை தா ஸ்டாண்டர்டில் படைச்சாரு. அச்சா, ஹிந்தியில் நான் ஒரு கவிதை சொன்னேன்னா நீங்கள் பகுத் அச்சான்னு சொல்லணும்னா ஹிந்தி தெரியணும். மனுஷன் அந்த செவன்த் சென்ஸ்ல படைச்சாரு. தேவன் செவன்த் சென்ஸ். தேவன் கண்ண மூடினால் நடக்கிறது தெரியும். ஆதாமுக்கும் கண்ண மூடினா நடக்கிறது தெரியும். இவளின் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும் ஆனவள். ஐயா தூங்குறப்ப தானே உருவினாரு, நீ தூங்குறப்ப உருவினாலும் எனக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு அந்த செவன்த் சென்ஸ் இருந்தா கணவன்மார்கள் பையில இருந்து 200 ரூபா எப்படி காணாம போச்சு கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா இப்ப எல்லாமே கண்டுபிடிக்கணும்ன்றீங்கள. ஸோ கத்தறிவினை ஏழு சென்ஸோட படைச்சாரு. ஆமாம், அடுத்து இதையும் தொடங்கிடுவாங்க. ஏ ஏதாவது பேசிகிட்டே இருக்கணும், லீவ் இட். செவன் சென்சஸ். அதனால தான் வந்து இப்போ பூமியில் இருக்கும்போது தேவன் என்ன செய்யறான்னு தெரியுமா? என்ன சொல்கிறான்னா அந்த 3000 ஏக்கருக்கு மேலையாம் ஏதேன் தோட்டம். இந்த 3000 ஏக்கரில் ஆதாம் எங்கே இருந்தாலும் தேவனுக்கு தெரியும். ஆதாம் எங்க பார்க்க எங்க பார்க்கன்னு தேடவே வேண்டியதில்லை. அவன் வந்து கொய்யா மரத்துக்கு இருந்தானே அங்கே வந்து நின்றுவாரு. அல்லது அவன் எங்கேருந்து தனியாக போய் அங்கே அருவியை ரசிச்சுட்டு இருந்தானே அங்கே வந்து உட்காருவார், பக்கத்தில் அப்படியே உட்காருவார், திரும்பினோட உட்காந்துருப்பார். ஏன்னா ஆம்னி சயின்ஸு. தேவன் எங்கே இருக்காருன்னு இவனுக்கு சொல்லும், இவன் எங்கே இருக்கான்னு தேவனுக்கு சொல்லும். சார் ரெண்டு பேர் செல்ஃபோன் இருந்தால் தான் சார் ரெண்டு பேர் கான்டாக்ட் பண்ண முடியும். நான் மட்டும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஹலோ ஹலோன்னா நானாக பேசிக்க வேண்டியதான். தேவன் தா மட்டும் செல்போன் வைக்கல, ஒரு போன ஆதாம் கொடுத்து வச்சிருந்தாரு. கையை தட்டுங்க. அதனாலதான் இருவரும் உறவாடி கொண்டிருந்தார்கள். செல்போன் சொல்றது அர்த்தம் சென்ஸ். போத் ஆஃப் தம் தே ஹேவிங் சேம் சென்ஸ் சேம் ரெசனன்ஸ். ஆதாம் நினைக்கிறது தேவனுக்கு தெரியும், தேவன் நினைக்கிறது ஆதாமுக்கு தெரியும். இங்க டவுட்டுக்கு இடமே இல்லை. இன்னைக்கு பாருங்க, நீங்க நல்லவேன்னு புரிய வைக்கிறதுக்கு மணிக்கணக்கில் பேச வேண்டியிருக்கு. கடைசியில் தான் தாகமாகி தாகத்தால் நாவரன்றீங்க. ஏன்னா நீங்கள் நல்லவர்னாலே நீங்கள் நல்லவன் நிரூபிக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில், நீங்கள் நல்லவன் நிரூபிக்கணும் கோர்ட்டில். 6 வருஷம் கேஸ் நடக்குது. கேஸ் ரெண்டு பேரும் கடையில் நடக்குது. ஒருத்தன் கெட்டவன் ஒருத்தன் நல்லவன். கேஸ் ஜெயிச்சவொடனே நல்லவன் சொல்கிறான், நான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு 6 வருஷம் ஆச்சு சார். நான் சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு? நல்லவன் தான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு 6 வருஷம் தேவைன்றிருக்கு. ஏன்னா மனுஷனுக்கு இன்னொருத்த மனுஷனோட இருதயத்தை பார்க்க முடியல. மனுஷனோ முகத்தை பார்க்குறான். அப்ப தேவன் இருதயத்தை பார்க்கிறார். தேவன் இன்னும் இருதயத்தை பார்க்க முடியுது, ஆனா உன்னால தேவனுடைய இருதயத்தை பார்க்க முடியலையே. அப்படி நீ பார்த்திருந்தா இப்ப சோர்வா உட்கார்ந்திருக்க மாதிரி நீ உட்கார்ந்திருக்க மாட்டியே. கைய தட்டுங்க. ஆமென். அப்ப மனிதன் தேவனோடு
பழகி தேவனோட உறவு கொண்டிருந்தான். இப்ப இந்த ஏழாவது சென்ஸ்ல தான் அவன் மனுஷன் வந்து தேவனோட உறவு கொண்டான். புரியுதான் சொல்ற உங்களுக்கு? இப்ப நீங்க உசுரோட தான் இருக்கிறீங்க, ஆனா ஒண்ணு நின்று போனா நீங்க செத்து போயிருவீங்க. என்ன சொல்லுங்க? ஹார்ட் பீட். அது நின்றுச்சுன்னா நீங்க செத்துட்டீங்க. ஆனா கை இருக்கு, காலு இருக்கு, மூக்கு இருக்கு, கிட்னி இருக்கு, முடி இருக்கு, கண்ணு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா உசுரோட வாழ்றதுக்கு என்ன தேவை? ஹார்ட் பீட் தேவை. அந்த ஹார்ட் இயங்கல, அதனால அவன் இருந்தாலுமே செத்தவன் தான். பக்கத்துல தான் இருக்காரு, ஆனா நீ பேசினா கான்டாக்ட் பண்ண முடியாது. அப்படிதான் மனுஷன் ஏழு சென்ஸ் இருந்தாலும், ஆறு சென்ஸ் இருந்தாலும், அவனை கை காலு மூச்சு பேச்சு எல்லாம் இருந்தாலும், ஏழாவது சென்ஸ் செத்து போச்சுன்னா தேவன் பக்கத்துல இருந்தாலும் அவனுக்கு தெரியாது. Thank you.